ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அவல் பொரி உருண்டை. பாருங்கள், டேஸ்டியான அவல் பொரி உருண்டையை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி உதிர் அவல், இனிப்பாவல், இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் இந்த கப்பில் 4 கப்ஸ் எடுத்திருக்கேன் அவல் பொரி. அதை வந்து ஏற்கனவே அது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும், பட் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் கடாயில் வச்சு நம்ம சூடுபடுத்திக்கணும். கொஞ்சம் பொட்டு கடலை எடுத்திருக்கேன், நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, 1 கப்லேருந்து 1/2 கப்பு எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், செவக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்த பொட்டு கடலையை நம்ம இந்த அவல் பொரியோடு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கிங்க, தேங்காய் வச்சுருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், அதுதான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நிறம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இந்த தேங்காயை வதக்கி எடுக்கலாம். 4 கப்ஸ் அவல் பொரிக்கு நான் வந்து அதே அளந்த டம்ளரில் 1.5 கப்பு வெல்லம் பொடிச்சு போட்டிருக்கேன். இதில் 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக வாட்டர் விட்டுருக்கேன். இதை போட்டு வெள்ளம் கரைஞ்சோன்னே வடிகட்டி உருண்டை பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். தேங்காய் துண்டுகள்லாம் இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்தாச்சு. பொரியோட பொட்டுக்கடலையும் அந்த வறுத்த தேங்காய் துண்டுகளையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். பாகு கொதிச்சு கரைஞ்சிடுச்சு, வடிகட்டியாச்சு. இதை நம்ம பாகுபதம் உருண்டை பாகு வர்ற வரைக்கும் காய்ச்சணும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, பாகுபதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு கிண்ணத்தில் நான் வாட்டர் விட்டு வச்சுருக்கேன், அதில் இந்த பாகை விட்டு மெதுவாக உருட்டுற பாகம், மெதுவான ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை விட்டு பார்த்து நம்ம அந்த பதத்தை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பாகு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தண்ணியில் விட்டு பார்ப்போம் உருட்ட முடியுதான்ட்டு. உருட்ட வருது, கரெக்டான பதம் இது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் சுக்கு பவுடர் போட்டிருக்கேன். பேசனில் வச்சுருக்க அவல் பொரியோட இந்த வெள்ளை கரைசில் சேர்த்து எல்லா பக்கமும் வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னு நம்ம உருண்டை பிடிக்கலாம், இல்லை அப்படியேவும் வச்சு பரிமாறலாம், அது நம்ம விருப்பம்தான். எங்கள் அம்மா உருண்டை பிடிக்க மாட்டாங்க, அப்படியே வைப்பாங்க. பட் நான் உருண்டையாகவும் பிடிச்சு வைக்கிறேன், ஸோ ஒரு உருண்டை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். டைட்டாக அவல் பொரி உருண்டை ரெடி. ட்ரெடிஷ்னலான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். இந்த மாதிரி நம்ம எல்லா பொரியையும் நம்ம உருண்டை பிடிச்சு வைக்கலாம். அவல் பொரி உருண்டை ரெடி. அவல் பொரி உருண்டை ரெடி. பாருங்க, நல்லா அழுத்தமாக பிடிச்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம உதிரியாகவும் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த வெல்லம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இப்போ செஞ்சு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டால் அப்பப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது உருண்டை இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உருண்டையாக பிடிக்கிறவங்க உருண்டையாக சாப்பிட்லாம், இந்த மாதிரி உதிரியாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ கார்த்திகை பொரி ரெடி. அவல் பொரி உருண்டை ரெடி, இனிப்பு அவல் பொரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.